ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ் மாமி ஐடியாஸ் இன்றைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்கின் ஒயிட்டனிங் சோப் எப்படியே ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக வீட்டில் ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இதை நம்ம வந்து பீட்ரூட் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது ஸ்கின்னை வந்து ரொம்ப சூப்பராக லைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நாம் வந்து கடைகளில் வந்து நிறைய காசு கொடுத்து இந்த மாதிரி ஸ்கின் வைட்டனிங் சோப் அப்படின்னு சொல்லி வாங்கி யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி நேச்சுரலாகவே வீட்லேயே செஞ்சு யூஸ் பண்ணோன்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து எந்த வித கெமிக்கல் அலர்ஜிஸும் இல்லாமல் சூப்பரான ரிசல்ட்டும் கிடைக்கும் ஸ்கின்னு வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்து மெயின்டைன் ஆகும் இப்போ இந்த சோப் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சோப் ரெடி பண்ணுறதுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டே வந்து ஒரு ரெண்டு இல்லாட்டி மூணு சோப் வந்து செய்கிறதுக்கு தாராளமாக போதும் இப்போ இதோட தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ இப்போ இதை கட் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து உரமாக வச்சிடலாம் இப்போ இது கூடவே நம்ம இன்னொரு பொருளும் எடுத்துருக்கோம் என்னென்னா ஃப்ரெஷ் ஆலோவீரா எடுத்திருக்கோம் ஸோ நீங்க ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்றதை விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ இங்கே பாத்தீங்கன்னா நான் ஃப்ரெஷ்ஷா ஆலோவேரா ஜெல் இந்த மாதிரி ஒரு சின்ன குட்டி பீஸ் போதும் ஸோ இந்த பீஸை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இந்த ஆலோவேரால இருக்கிற ஃபிளஷ் பீஸ் மட்டும்தான் நமக்கு தேவை அதனால இதோட தோல் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் ஸோ தோல் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வந்து நல்லா பிசு பிசுன்னு நம்ம கையில வந்து ஒட்ட ஆரம்பிக்கும் ஸோ இதோடவே சேர்த்து அப்படியே நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து ஃபேஸில் வந்து இச்சிங் வர ஆரம்பிக்கும் ஸோ அதனால் இந்த பிசு பிசுப்பு தன்மை இல்லாத வர நம்ம நல்லா வந்து கழுவி எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா அலசினதுக்கப்புறமா இதில் எந்த வித பிசு பிசுப்பு தன்மையுமே இல்லை அந்த ஜெல் மட்டும் நம்மளுக்கு தனியாக கையில் இருக்குது ஸோ இப்போ இதையுமே நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்டுட்டையும் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஸோ இதில் நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து இதை அரைக்கணும் ஸோ இந்த நம்ம இதில் ஆலோவேரா சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே ஈஸியாக வந்து ஃபைனாக அரைஞ்சு வரும் ஸோ இந்த அளவுக்கு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்டாக வந்து அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து உரமாக வச்சிடலாம் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சோப் பேஸுக்காக நான் வந்து பியோர் சோப் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து இதில் நைன்டி எயிட் பர்சன்டேஜ் பியூர் கிளிசரினும் நேச்சுரல் ஆயில்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி பியர் சோப் வந்து யூஸ் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் கடைகளில் வந்து சோப் பேஸ் வந்து கிடைக்குது அந்த பேஸ் கூட வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ டைரக்டாக நீங்கள் வெறும் சோப் பேஸ் வாங்கி யூஸ் பண்ணும்போது அதில் எந்த வித வாசனை எதுவுமே இருக்காது அதுக்காக எசென்சியல் ஆயில்லேருந்து ஒரு ரெண்டு இல்லாட்டி மூணு ட்ராப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சோப் வந்து நம் ரொம்ப நல்லா வாசனையாக வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் சோப் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த பியர் சோப் இல்லாட்டி வந்து கடையிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த சோப் பேஸ் யூஸ் பண்ணி பண்ணுங்கள் மற்றபடி நிறைய ப்ராண்டில் எல்லாம் சோப் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ அந்த பேஸ் சோப்பெல்லாம் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து அதையெல்லாம் யூஸ் பண்ணி சோப் பண்ண முடியாது ஸோ இப்போ நம்ம எடுத்திருக்கிற இந்த பியர் சோப்பை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ இதை வந்து நல்லா மெல்ட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணதுக்கப்புறமா இதை டபுள் பாயிலிங் முறைப்படி வந்து நல்லா மெல்ட் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ அதுக்காக ஒரு பேனில் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி வந்து நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சோப் பேஸை சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுடலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளாடி அந்த சோப் எல்லாம் முழுசாக வந்து கரைஞ்சி ஒரு தண்ணி ஃபார்மில் வந்து நமக்கு வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஸோ பேஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கரைஞ்சி வந்துகிட்டே இருக்குது ஸோ இது வந்து ஃபுல்லாக கரைஞ்சி வர்றதுக்காக மொத்தமாக டூ மினிட்ஸ் வந்து எடுத்துச்சு இப்போ இந்த அளவுக்கு நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம இமீடியட்டாக ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அதே ஹீட்லேயே வச்சு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கிற அந்த பீட்ரூட் அண்ட் அலோவேரா பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இது எல்லாமே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தில் இருக்கிற அந்த ஹீட்லே தான் நம்ம இதை வந்து இந்த ப்ரொசீஜர் வந்து பண்ணணும் ஸோ இப்போ இதை நல்லா வந்து எல்லாம் மிக்ஸ் பா மிக்ஸ் ஆகிறத மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு கலர் வந்து நமக்கு கிடச்சிருக்குன்னு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ நீங்கள் இதே ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி வேறு நிறைய ஃப்ளேவர்ட் சோப்பெல்லாம் கூட நீங்கள் வந்து பண்ணலாம் ஸோ ரொம்ப சூப்பராக வரும் ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா நம்ம இதை வந்து செட்டில் ஆகுறதுக்காக சோப் மோல்டு இருந்தால் அது யூஸ் பண்ணிக்கோங்க இல்லாட்டி வந்து சின்ன பவுல் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி வந்து பேப்பர் கவர் எல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் இங்கே பார்த்திங்கன்னா சின்ன பேப்பர் கப் எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து ஃபுல்லாக ஆயில் வந்து அப்ளை பண்ணப் போகிறேன் ஸோ அப்போ தான் சோப் வந்து ரொம்ப ஈஸியாக இழகி வரும் ஸோ நீங்கள் வந்து ஏதாச்சும் பிளேட்டு இல்லை பாத்திரம் ஏதாச்சும் எடுக்கிறீங்கன்னா அதில் இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ ஃபுல்லாக வந்து ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சோப் பேஸை வந்து இதில் ஊற்றிடலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிளிசரின் சோப்பு ப்ளஸ் வந்து ஒரு பீட்ரூட் அண்ட் அலோவேரா யூஸ் பண்ணி நான் இங்கே ரெண்டு சோப் வந்து செஞ்சுருக்கேன் ஸோ ரெண்டுலேயுமே ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறமா இதை கம்ப்ளீட்டாக வந்து நம்ம செட் ஆகுறதுக்காக ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு எடுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம் நார்மலான ஃப்ரிட்ஜில் வைங்க ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு இல்லாட்டி மூணு மணி நேரத்துலேயே சூப்பராக வந்து செட் ஆகிடும் ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலான ரூம் டெம்பரேச்சர்லேயே வந்து நீங்கள் செட் ஆக விடலாம் ஸோ ரூம் டெம்பரேச்சரில் செட் ஆகுறதுக்கு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் எடுத்துச்சு அப்படின்னா ரூம் டெம்பரேச்சரில் வந்து ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் வரைக்குமே எடுத்துக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன் ஒரு மூணு மணி நேரத்தில் எந்த அளவுக்கு சூப்பராக வந்து செட் ஆகி வந்திருக்கு ஸோ இப்போ அந்த பேப்பர் கப்பை கிழிக்காமலே இந்த ஓரங்களை வந்து லைட்டாக இந்த மாதிரி இழுத்து விட்டிங்கனாலே சூப்பராக அந்த சோப் வந்து அந்த கவர்லேருந்து சூப்பராக தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு ஸோ அவ்வளோதாங்க சூப்பரான பெர்ஃபெக்ட்டான சோப் வந்து நம்மளுக்கு ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு ஸோ இந்த சோப்பை வந்து நம்ம நார்மலாக கடைகள்லேருந்து வாங்குகிற சோப்பை மாதிரி ஒரு லாங் டைமுக்கு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதை நல்லா வந்து இன்னும் ஒரு மூணுலேருந்து நாலு நாளுக்கு நார்மலான ஒரு ரூம் டெம்பரேச்சர்லாம் அப்படியே செட்டாக விடணும் அப்போ தான் நம்மளோட சோப் வந்து கடைகள்லேருந்து வாங்குகிற சோப் மாதிரியே சூப்பர் அண்ட் பர்ஃபெக்டாக வந்து இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அண்ட் ஃபர்தராக என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்